السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على رسول الله سيدنا محمد وعلى آله وصحابه أجمعين، أما بعد. قال الله تعالى في القرآن العظيم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. وما قدر الله حق قدره صدق الله العظيم. وقال النبي صلى الله عليه وسلم: إن دعامة البيت أتاثر ودعامة الدين المعرفة بالله، أو كما قال عليه الصلاة والسلام. فكل العالمين الله تعالى நமக்கும் நம்முடைய குடும்பத்தாருக்கும் இந்த உமத்தில் அனைவருக்கும் நோயற்ற நீண்ட அறிவை, குறைவற்ற செல்வத்தை, பரக்கத்தான பாக்கியமான பாதுகாப்பான கண்ணியமான நிம்மதியான அவளுக்கு பொருத்தமான வாழ்க்கையை நல்லி பார்த்து தருவானாக. வாழும் போது ஈமானோடு வாழ்வதற்கும், அல்லாஹ்விடத்திலே செல்லும் போது ஈமானோடு செல்வதற்கும் அல்லாஹ்வுத்தாலா தௌஃபீக் செய்வானாக. வாழும் காலமெல்லாம் நம்முடைய பேச்சாகவும் மூச்சாகவும் அல்லாஹ்வை நாம் அமைத்துக் கொள்வதற்கும், சதா நேரமும் அல்லாஹ் ரசூலுடைய நினைவிலேயே நாம் வாழ்வதற்கும் அல்லாஹ்வுத்தாலா தௌஃபீக் செய்வானாக. நன்றி. தன்னிக்க சாலிகளை இந்த உலகத்திலே அல்லாஹ்வுத்தாலா மனிதர்களை ஏன் படைத்தார், நம்முடைய படைப்பிற்கான காரணம் என்ன, நோக்கம் என்ன, அதை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள கடமைப்பட்டிருப்போம். அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் அல் குர்ஆன் ஷரீஃபிலே ஒரு ஆயத்திலே சொல்லுகிறான், வமா கலக்கு சின்னியாவதும், நான் மனிதர்களையும் ஜின் கூட்டத்தாரையும் என்னை வணங்குவதற்காக படைத்தேன் என்று சொல்வதற்காக படைத்தேன் என்று அல்லாஹ்வுத்தாலா கூறுகிறார். இது வெளிப்படையான அர்த்தம், வெளிப்படையான நோக்கம். அல்லாஹ் நம்மை படைத்ததற்கான நோக்கம் கொடுத்தான் என்ற இந்த அர்த்தம் வெளிப்படையான அர்த்தம். இந்த ஆயத்திற்கான மறைமுகமான அர்த்தம் ஆரோக்கியர்கள் அவ்வளியாக்கள் அல்லாஹ்வை அறிந்த பெருமக்கள் இந்த ஆயத்திற்கு விளக்கம் சொல்லுகிறார்கள். என்றால் உங்களை வணங்குவதற்காக படைத்தேன் என்ற அர்த்தம் அல்ல, நீங்கள் இந்த உலகத்திலே என்னை விளங்கிக் கொள்ள வேண்டும், என்னை புரிந்து கொள்ள வேண்டும், என்னை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்து கொள்ளாமல் விளங்கிக் கொள்ளாமல் வெறுமனை வணங்குவதற்காக அல்லாஹ்வுக்காக படைத்தான் என்று சொல்லப்படுகிற அர்த்தம் சரியான அர்த்தம் அல்ல என்று ஆரோக்கியங்கள் நமக்கு சொல்லி தருகிறார்கள். பெருமக்களை அல்லாஹ்வுக்காக நம்மை படைத்து இந்த உலகத்திலே நாம் பிறந்து இவ்வளவு காலமாக வாழ்கிறோமே, அல்லாஹ்வை நாம் இதுவரையிலும் அறிந்திருக்கிறோமா, அறிந்திருக்க முயற்சியை தொடங்கியாமல் இருக்கிறோமா? அல்லாஹ் அற்புதத்தை சொல்கிறார், மனிதர்கள் அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவுக்கு கண்ணியப்படுத்தவில்லை. இது வெளிப்படையான அர்த்தம். இந்த ஆயத்திற்கு நம்முடைய அல்லாஹ்வை அறிந்த பெருமக்கள் சொல்லக்கூடிய விளக்கம், ஒமா அறப்பொம்பாக அக்க மாறிப்பதி, அல்லாஹ்வை கண்ணியப்படுத்த வேண்டிய அளவுக்கு கண்ணியப்படுத்தவில்லை என்றால் என்ன பொருள்? இந்த மனிதர்கள் அல்லாஹ்வை அறிந்து கொள்ள வேண்டிய அளவுக்கு அறியலை, அல்லாஹ்வை புரிய வேண்டிய அளவுக்கு நீங்க புரியலை என்று அல்லாஹ்வுக்காலா அல் குர்ஆன் ஷரீஃபிலே பேசுகிறார். அந்த ஆரிக்கும் இல்லா ஆரிக்கும் இல்லா என்று பெரியவர்களுக்கு வழிமார்களுக்கு
என்று சொல்லப்படுகிற ஆறை தீர்க்கிறேன். ஆறை தீர்க்கிறதா யாரு? அல்லாகவே அறிந்தவர்கள் என்றால் யார்? அந்த ஆறை சொல்லா இவர் அல்லாகவே அறிந்தவர் என்று நாம் யாரை பார்த்து சொல்லலாம்? ஆறிப்பாக நாம் ஆக முடியுமா? ஆறிப்பாக நாம் ஆகுவதற்கான தகுதி என்ன, அதற்கான அடையாளங்கள் என்ன என்பது குறித்த சில செய்திகளை உங்களோடு நான் பரிமாறிக் கொள்வதற்கு ஆசைப்படுகிறேன். பரிமாறுவதற்கெல்லாம் தலைவராக இருக்கக்கூடிய ஒருவர் அல்லாமா நுழைந்து பகதாதி கவியல்லா வல்லம் அவர்களிடத்தில் இந்த கேள்வி கேட்கப்பட்டது. மனித ஆறு ஆறி முடிந்த ஆறிமுக்குள்ளான் சொல்வாங்களே, ஆறிப்புனா யாரு? அல்லாஹ்வே அறிந்தவர் என்றால் யார்? அவருக்கான அடையாளம் என்ன என்று கேட்ட போது துணையது பக்தாதி சொன்னாங்க, மண் நத்தமே அன்றிக்க வந்த தாக்கித்து உன்னுடைய ரகசியத்தை யார் சொல்வாரோ அவர்தான் ஆறிப்புனா. நீ என்ன செஞ்ச அதை நீ சொல்லக்கூடாது, நீ வகையை வாய மூடிக்கிட்டு இருக்கணும், அவரை சொல்லணும். நீ நேற்று பேசிய பேச்சுக்கள் என்ன, நேற்று செய்த பாவங்கள் என்ன, நேற்று நீ கண்ட தவறான காட்சிகள் என்ன, உன்னுடைய வாழ்க்கையில் நடந்த மறைமுகமான பாவங்களையும் மறைமுகமான செய்திகளையும் யார் சொல்வாரோ அவர் தான் ஆடிக்கொண்டிருந்தார் என்று சொல்கிறார்கள். துணைந்து பகதாதி தகவல் வாங்கி அழகி இந்த உலகத்திலே செய்யுள் ஆடிமையாக ஆடுக்குதற்கெல்லாம் அல்லாமே அறிந்த பெருமக்களுக்கெல்லாம் இந்த உலகத்திலே தலைவராக திகழ்ந்தவர்கள் பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பெருமக்களே, ரசூலுல்லாஹ் இந்த உலகத்துல சஹாபாக்களை எப்படி வளர்த்தாங்கன்னு சொன்னா, அல்லாஹ் பார்க்கிறான் அப்படிங்கிற சிந்தனையையும் ரசூலுல்லாஹ் சஹாபாக்களுடைய உள்ளத்திலே ஏற்படுத்தினாங்க. இன்னொரு விஷயத்தை ரசூலுல்லாஹ் ஏற்படுத்தினாங்க. என்ன விஷயம்? அல்லாஹ் மட்டும் பார்க்கல, அல்லாஹ்வுடைய தூதராக இருக்கிற நானும் உங்க பின்னால பார்க்கிறேன். நீங்க ஊர்ல இருக்கிறீங்க, நீங்க செய்யறது எனக்கு தெரியும். நான் முன்னால இருக்கிறேன், நீங்க பின்னால இருக்கிறீங்க, நீங்க செய்யற காரியம் எனக்கு தெரியுது. முதல்ல சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபாக்கள் உண்டாக்குற சிந்தனை நான் பார்க்கிறேன், அல்லாஹ்வுடைய நபியாக இருக்கிற நான் பார்க்கிறேன், என்ன மறத்தி எந்த பாவத்தையும் நீங்க ஒருபோதும் செய்யவே முடியாது என்ற சிந்தனைய சகாபாக்களுடைய கல்புல எதோடுதான் ஏற்படுத்தினார். சகாபாக்கள் பாவம் செய்யாம இருந்ததற்கு ரெண்டு காரணம், அல்லாஹ் பார்க்கிறார் நம்புனாங்க, அல்லாஹ்வுடைய தூதரும் பார்க்கிறாங்க அப்படி நம்புனாங்க. அப்படி நம்பிய காரணத்தினாலதான் சகாபாக்கள் கொடுத்தாங்க, அல்லாஹ்வுடைய தூதருக்கு தெரியுது, அந்த தூதருக்கு சொல்லிக் கொடுக்கிறது அல்லாஹ் தானே, நாம செய்யற பாவம் அல்லாஹ்வுடைய நபிக்கு தெரியுது, அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறது அல்லாஹ் தானே, நாம செய்யற பாவம் ரசூலுல்லாஹ்வுக்கு தெரியும்னா நம்மளை படைச்ச அல்லாஹ்வுக்கு தெரியாதா என்று சகாபாக்கள் விளக்குறாங்க. எனவேதான் சகாபாக்களும் ஆலைக்கு இல்லாதாக வாழ்க்கையிலே உயர்ந்தார்கள். பெருமானார் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒருமுறை இமாமாக நின்று கொள்கை நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவா மக்களாய் இருந்த சகாதி வருகிறார், ரிசூலுல்லாஹ் ருகூக்கு போயிட்டாங்க. ரிசூலுல்லாஹ் ருகூக்கு போகும் போதுதான் ஒரு பக்காத்திரத்துடன் உழைகிறாரு. இமாம ருகூட இருந்து எழுந்திருச்சுட்டா அந்த ரக்காத்து கிடைக்காது. அதனால உள்ள வந்த அந்த சகாதி உள்ள நுழைகிறாரு, இன்னும் தப்போடு சேரல. தப்புல சேருவதற்கு முன்பாக உள்ள நுழைஞ்ச உடனே அவரை எங்கே கேட்டார், யார் அந்த காரியத்தை திருத்தாங்க கேட்டார்.
யசோதாவுக்கு ஆறு தெரியும், நெஞ்ச காரியம் தெரியுது, செய்யல் தெரியுதுன்னா தெரிஞ்சவரும் தெரியாமலா இருக்குங்க. ஒரு ஆள் தெரிஞ்ச காரியம் தெரியுதுன்னா மூஞ்சும் சேர்ந்ததா தெரியும். யசோதாவுக்கு ஆறு சொல்லல, இப்படி ஒரு காரியம் நடந்துச்சு யார் அவரன் கேட்டாங்க. அப்போ சொன்னாங்க, நாயகமே நான் தான் அப்படி செஞ்சேன். பெருமக்களே, ரசூலுல்லாஹ் தான் நிக்கிறது முன்னால, நடந்தது பின்னால, பின்னால நடந்தது ரசூலுல்லாஹ் சஹாபாக்கள் சொன்னாங்க, இவர்தான் ஆரிஃபுல்லாஹ். ரசூலுல்லாஹ் பார்க்கிறாங்க அப்படிங்கிற சஹாபாக்கள் கூறுகிறாங்க, ரசூலுல்லாஹ்வே பார்க்கிறாங்களே அல்லாஹ் பார்க்க மாட்டானா என்று சஹாபாக்கள் நம்புனாங்க. அப்படி நம்பிய காரணத்தினால அவர்கள் ஆரிஃபீர்களாக ஆனாங்க. நமக்கும் சேர்ந்தமாக தேவை, ஃபேமிலிக்கு ஒரு டாக்டர் இருக்கிற மாதிரி, நம்ம ஃபேமிலிக்கு ஒரு மளிகைக்கடை இருக்கிற மாதிரி, நம்ம பாதுகாக்கிறதுக்கு கூட ஒரு குறிப்பிட்ட பாதுகாவலர்கள் இருக்கிற மாதிரி அல்லாவோடு நம்மை சேர்த்து வைக்க ஒரு சேர்த்து ஒரு இளைஞர்கள் இருக்கும் பெருமக்களை. அந்த இளைஞர்கள் தான் ஆதிக்குல்லா அல்லாஹ்வை அறிந்தவருக்கான முதலாவது அடையாளம். அடுத்தவர்களுடைய ரகசியம் அவருக்கு தெரியும். இரண்டாவது விஷய பெருமக்களே, ஆரிசம் இல்லாம யாரு? தங்கையான பெருமக்களே, ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய காலத்தில சில வாலிபர்கள் வாழ்ந்தாங்க. அவங்க காலத்துல வாழ்ந்த அவங்க எந்த ஊர்ல வாழ்ந்தாங்களோ அந்த ஊர்ல இருந்த அரசன திரைப்படங்கள் செஞ்சான். அந்த வாலிபர்களையும் திரையை வழங்கும் வரை சொன்னான். அந்த வாலிபர்கள் மறுத்து அந்தாவதான் வணங்குவோம் சொன்னாங்க. அதனால அந்த வாலிபர்களை எல்லாம் அழிப்பதற்கு தாக்குவதற்கு கட்டாயப்படுத்தி அவர்களை திரை வணக்கத்திலே ஈடுபடுத்துவதற்கு அந்த அந்த முயற்சி செஞ்சான். அதனால இந்த ஊரில் இருந்த அந்த வணங்க முடியாது என்பதற்காக அந்த வாலிபர்கள் ஒரு புகைக்கு போனாங்க. அந்த புகையில தங்கினாங்க. அல்லாஹ்வுக்காக ஒரு 309 வருஷம் அந்த வாலிபர்களை அந்த புகையில தங்க வச்சாங்க. 300 வருஷம் அல்லாஹ்வுக்கு அந்த வாலிபர்களை அந்த குகையில தூக்க வச்சாங்க. அந்த வாலிபர்கள் அல்லாஹ் வணங்கிறதுக்கு அந்த குகைக்கு போனாங்கல்ல, அப்படி போகும்போது ஒரு நாளுக்கு பின்னாலேயே போட்டான். எதுக்குங்க? அல்லாஹ்வுடைய அவுளியாக்களாக இருக்கக்கூடிய அந்த அவுளியாக்களை அந்த வாலிபர்களை பாதுகாக்கணும் அப்படிங்கிற சிந்தனை நாய்க்கு வந்து பாருங்க. அது தெருநாயிங்க. அந்த நாய் யோசிக்கிறது, இவங்க வாலிபர்கள் சாதாரண வாலிபர்கள் அல்ல, அல்லாஹ் வணங்கக்கூடியவங்க, இவங்க எல்லாம் அவுளியாக்கள், இவங்க கொகைக்கு போறதுக்கு பாவம் செய்யறதுக்கு காரணம் இல்ல, கொகைக்கு போறது அல்லாஹ் வணங்கிறதுக்கு போறாங்க. இந்த அவுளியாக்களுக்கு இந்த வாலிபர்களுக்கு நாம பணிகளை செய்யணும், இவங்களை பாதுகாக்கணுங்கிற சிந்தனை நாய்க்கு வந்துச்சு. அவுளியாக்கள் மதிப்பு நாய்க்கு தெரிஞ்சிச்சு. அந்த நாய்க்கு பின்னாலேயே போகுது. அந்த நாயை பத்தி அவங்களுக்கு தெரியல, நாய்க்கு அவங்களை பத்தி தெரியுது, அவங்களுக்கு அந்த நாயை பத்தி தெரியல. அவங்க என்ன நினைக்கிறாங்க? நாமளே ஒழுங்கி கலந்து, நாமளே மறைஞ்சிருந்து அல்லாம சொல்லுவதற்காண்டி நாம கொலைக்கு போறோம். இந்த நாயும் பின்னாலேயே வந்தா நாம உள்ள உட்கார்ந்து அல்லாவ சொல்லும் போது இந்த நாய் குறைக்கும், இந்த நாய் சத்தம் போடும், இந்த நாய் சத்தம் போட்டா நாம உள்ள இருக்கிறது அரசருக்கு தெரிஞ்சிடும், இந்த நாய் நம்ம கூட இருந்தா நம்மள அரசருக்கு இந்த நாய் காட்டி கொடுத்து நம்மளை தொடர்புடாம ஆக்கிடுவே அப்படின்னு பயந்து போய் நாயை வளர்க்கிறான். இந்த தேதியில வந்து தப்தியோட பொறுத்துமையும் சொல்லி தற்பரியமான தப்தியிருக்கு தாவல இந்த தேதி வருது. நாய் அவங்க விரட்டும் போது அந்த நாயை அல்லாஹ் அவங்க பேச வச்சாங்க. குர்ஆன்ல வருது, குர்ஆனுக்கு விளக்கமான தப்தில் கிட்டாவது நாய் வரலாறு குர்ஆன்ல வருது. இந்த நாய் பேசிச்சு அப்படிங்கிற செய்தி குர்ஆனுக்கு விளக்கமான தப்தியோட குருத்துவி அப்படிங்கிற கிட்டாப்புல வருது. அந்த நாயை அல்லாஹ் பேச வச்சான். தன்னை விரட்டிய அந்த வாலிபர்கள் தன்னை நாயை கேட்டுச்சு, யாப்பாவும் அவங்களை தடுத்துறேன்னு சொல்லி பயப்படுறீங்களா?
பவல்லாஹி லகத அரத்துல்லாஹ ஹதர அஜாரிபுஹு தி அர்பைனத நல்ல கேளுங்க. அந்த நாய் சொல்றது நீங்க எல்லாம் அவுளியாக்கள் அண்ணாவுடைய நேரத்தர்கள் உங்களை பாதுகாங்கன்னா உங்க பின்னால நான் நானும் உங்க கூட வந்து குறையில தங்கி குறைச்சி சத்தம் போட்டு நான் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன். இதை நீங்க சந்தேகப்படாதீங்க. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா, வாலிபர்கள் நாய் சொல்றது, வாலிபர்களே அல்லாஹனே நீங்கள் விளக்குவதற்கு நீங்க இப்பதான் அல்லாஹ் விளக்கிருக்கீங்க. நீங்க அல்லாஹனை அறிவதற்கு 40 வருஷத்துக்கு முன்னால நீங்கள் அல்லாஹனை அறிவதற்கு 40 ஆண்டுகளுக்கு முன்பே நான் அல்லாஹவே அறிந்திருக்கிறேன். எது சொல்லுங்க, நாயிங்க வாலிபர்கள் பேசுதுங்க, நீங்க அல்லாஹனை விளங்குவதற்கு 40 வருஷத்துக்கு முன்னாலேயே நான் அல்லாஹ் விளங்கிட்டேன். அதனால உங்க கூட தங்கியிருந்த உங்களை பாதுகாப்பதை தவிர ஒருபோது யாருக்கும் உங்களை காட்டி கொடுக்க மாட்டேன் என்று அந்த நாய் பேசியது. இந்த பேச்சு அந்த மாணவர்களுக்கு மென்மேலும் இதாயத்தை அதிகப்படுத்தியது என்று அல்லாஹ் உண்டாகலா அல் குர்ஆன் சரீஃபிலே சொல்கிறார். தங்கையான பெருமக்களே, சத்துவம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அல்லாஹ் அறியணும், அதற்கு பின்னால மௌத்தா போகணும். அல்லாஹ் தோசிக்கு செய்வானாங்க. ஈதாவதி காலத்துல வாழ்ந்த நாய் சொல்லுச்சு, உங்களுக்கு 40 வருஷத்துக்கு முன்னாலே அல்லாஹ் நான் விளங்கிட்டேன்னு சொல்லுது. அல்லாஹ் விளங்காம மௌத்தா போயிட்டா நாயோடு நம்ம கேவலமா போயிடக்கூடாது. அல்லாஹ் முத்தாலா அவனை விளங்கக்கூடிய உயர்ந்த பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கு நசீபாக்கி தருவானாங்க. அல்லாஹ்வை அறிந்த ஆதி பெண்களுக்கான இன்னொரு முக்கியமான அடையாளம் அல்லாமா அபா அலி அத்தகவது ரஹமஹுல்லா சொல்றாங்க, அல் மாரிஃபத்து தூஜிபு அத்தகீனத ஃபில் கல்பி. அல்லாம யார் தூஞ்சிட்டாங்களோ, அல்லாம யார் விளங்கிட்டாங்களோ அவங்க மனசு என்னைக்கும் நிம்மதியா இருக்கும், அவங்க மனசு என்னைக்கும் அலம்பாம இருக்கும். அல்லாம யார் தூஞ்சிட்டாங்களோ அவர் எல்லாருக்கும் எதுக்கு ஒன்ன பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு மலக்கு அல்லாஹ் வந்திருக்கான்.
நீ அல்லாவை தொழுதாலோ அந்த மலைக்கு உன்னை பாதுகாப்பாரு, நீ அல்லாவை தொழாம கிடந்தாலோ அந்த மலைக்கு உன்னை பாதுகாப்பார். அல்லாஹ் எப்படி நம்மளை பாதுகாக்கிறார் பாருங்க, அல்லாவை மறந்து நாம வாழ்றோம், நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு மலைக்கு அல்லாஹ் வச்சிருக்கிறான். இந்த உலகத்திலே எந்த பிரதமர் ஆட்சிக்கு வந்தாலும் சரி, அல்லாஹ் நாடாத ஒரு ஆபத்தை, ஒரு சோதனைய, ஒரு முஸ்லீமுக்கு கூட எவராலும் செய்ய முடியாது. காரணம் என்ன, நம்மளை பாதுகாக்கிறதுக்கு ரெண்டு மலைக்க ஒவ்வொரு மனுஷனையும் பாதுகாக்க அல்லாஹ் வச்சிருக்கான். அந்த அதிகாரி என்ன சொன்னாங்க, இப்போதையும் ரெண்டு மலைக்கு இருக்கிறாங்க, அவங்க என்ன பாதுகாத்துக்கிட்டே இருப்பாங்க. என் விதியில இல்லாத காரியத்தை யாராலும் செய்ய விடாம அவங்க பாதுகாப்பான். என் விதியில இல்லாத ஒரு ஆபத்தை யாராலும் எனக்கு உண்டாக்க முடியாது, மலக்குமார்கள் பாதுகாப்பான். பைதான் ஜாத கதரும் கல்லையா பைனவும் உபைனவும், எனக்கு அண்ணா எப்ப மோத்த நாள் இருக்கிறானோ, அல்லா எனக்கு மோத்த நாளைய அன்னைக்கு மோத்து வரும்போது மன்னர் முன்னால இருக்கிறாங்க,
துவாசகியின் மன்னர் சொல்ற முடியாததான் சொல்றான், துவா செய்ய மாட்டேங்கிறான். அவன் என்ன தெரியுமா மறுத்து பேசுனான், அதெல்லாம் எனக்கு பயம் இல்லை. அப்ப அவன் கேட்டான், எங்க துவா செய்ய மாட்டீங்க? அவங்க சொன்னாங்க, கைப்பை சஜாகும் துவாயி சீக்க ஒபி மகதீக்க மகுழுமூல், நான் துவா செஞ்சாலும் உனக்கு நான் துவா செஞ்சாலும் என் துவாவை அண்ணா ஏற்றுக்கிட்டு ஒரு நோயை அண்ணா போக்க மாட்டான். என்னங்க காரணம், நீங்க துவா போடுற நோய் போகணும்னு சொன்னாங்கல்ல, அதுக்குதான் கூட விட்டுருங்க. நீங்களே துவா போடுறாலும் நோய் போகாதன்னு சொல்றீங்களே, என்ன காரணம்? உங்க அழகான பதில சொன்னாங்க, உனக்கு எத்தனை செய்தி வச்சிருக்க, உன்னுடைய திருச்சாலையில எத்தனையோ அப்பாவி முஸ்லிம்களை கைது பண்ணி அழைச்சி போட்டிருக்க, உலகத்துல எத்தனை பேர் செத்து போனாலும் அந்த நாட்டுல அவங்களுடைய சாவுக்கெல்லாம் என்ன காரணமோ எங்களுக்கு தெரியாது. பெருமக்களை அவளியா சொல்றாங்க, உனக்கு ஏன் நோய் வந்துச்சு தெரியுமா? உன் ஆட்சி இருக்கலாம், அதிகாரம் இருக்கலாம், காலத்து இருக்கலாம், தொழில் இருக்கலாம், பத்தவம் இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம், ஆனா உன்னுடைய ஆட்சியில எத்தனையோ அப்பாவி முஸ்லிம்களை குடிச்சு உள்ள அழைச்சிருக்கிறேன். உள்ள இருக்கிற எல்லாரும் கெட்டவை இல்லை, நல்லவர்கள் இருக்கலாம். அந்த அப்பாவி கைதிகளை நீ வெளியே விட்டாதான் என் துவா படிப்புன்னு சொன்னாங்க. உடனே அவளுக்கு நோய் குணமாகுது பாத்தீங்களா? இப்ப அத்தலக்குள்ள மண்காணத்தை அமுதி அவனுடைய ஜெயில இருந்த எல்லா அப்பாவிகளையும் அந்த அரசர் விடுதலை பண்ணிட்டான். விடுதலை பண்ணினப்பவே துவா வந்துட்டாங்க, அல்லா உண்மை கமார ஐத்தவு உள்ளல் மாசியத்தி அருகி இசத்தாசி, அல்லாகவே இவன் இவ்வளவு ஒரு பாவம் செஞ்சான் இந்த மன்னன், என்ன பாவம்? அப்பாவிகளை எல்லாம் குடிச்சு உள்ள போட்டான், அதனால நீ யாரு என்பதை அவனுக்கு காட்டுது. இப்போ அந்த அப்பாவிகளை உள்ள விட்டுட்டான், உனக்கு வழிபட்டுட்டான். இப்போது உனக்கு வழிபட்ட அவளுக்கு உன்னுடைய உபகாரத்தை காட்டு, நீ அவளுக்கு உதவி செய் அப்படின்னு துவா செஞ்சாங்க. துவா செஞ்ச அடுத்த நிமிஷமே அந்த அரசனுக்கு நோய் குணமாயிருச்சு. கிதாபுல பாத்தரை சொல்றேன், பொய் சொல்ற வழக்கம் எங்களுக்கு கிடையாது. கோடி ரூபாய் தந்தாலும் சத்தியமா நான் சொல்றேன், நான் போய் சொல்ல மாட்டேன். கோடி ரூபாய் தந்தாலும் எங்க நாயக்கு போய் பேசாரு பெருமக்களை, அல்ல அப்படியே நம்ம எல்லோரையும் மாற்றுவானாரு. சங்கையான பெருமக்களை அவர் துவாரம் செஞ்சாரு, அந்த அரசனுடைய நோயை அல்லாஹ் தஆலா குணமாக்கிட்டா. ஊசிய அந்த அரசனுடைய நோய் குணமாக்கப்பட்டது. பிறகு உடனே அந்த அரசன் நிறைய காசு பணங்களை அந்த இளையநேசருக்கு கொடுத்தான். இளையநேசர்கள் யார் தந்தாலும் வாங்க மாட்டாங்க, நல்லவர்கள் தந்தா மட்டும்தான் வாங்குவாங்க. அந்த கைகளாக நம்முடைய கைகளும் ஆகட்டுமாக, வாங்கும் கரங்களா நம் கரங்கள் ஆகக்கூடாது, கொடுக்கும் கரங்களாகவே இருக்க வேண்டும். நம்முடைய கைக்கு வரும் காசு கூட நல்ல காசாகவே இருக்க வேண்டும். அல்லாத அருள்வாய்ப்பானாக நிறைய காசுகளை அந்த அரசு அள்ளி கொடுத்தான். அவங்க வேண்டான்னு சொல்லிட்டாங்க. சில மக்கள் கேட்டாங்க, அவங்களுடைய சீடர்கள் எல்லாம் கேட்டாங்க, லவ் ஹதீஸ் தபு ஒரு தப்பா தபு இதன் சொகராவி, உங்களுக்கு வேற இந்த காசு தேவையில்லாம இருக்கிறோம், நீங்க பழைய போல வாழ்ந்தீங்க. அவளியாக்கள் பழைய ட்ரெஸ் பழைய ட்ரெஸ் அழுத்தி ட்ரெஸ் அர்த்தம் இல்லை, சுத்தமான ட்ரெஸ் தான். சாதாரண ஆட சாதாரண சாப்பாடு சாதாரண இடத்துல படுத்துட்டே போயிடுவாங்க, உங்களுக்கு வேற இந்த காசு தேவைப்படாம இருக்கிறான். இந்த அரசர் தரக்கூடிய தங்க காசை எல்லாம் வாங்கி நீங்க ஏழைகளுக்கு கொடுக்க கூடாதா அப்படின்னு சொல்லி அவர்களுடைய சீடர்கள் கேட்டாங்க. அப்ப சொன்னாங்க, ஏழைகளுக்கு எப்படி கொடுக்க நல்லாவுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், கொள்ள அரசனுடைய இந்த மாதிரி காசை வாங்கித்தான் நான் ஏழைகளுக்கு கொடுக்க தேவையில்லை, எனக்கு இந்த அரசனுடைய உதவி எல்லாம் தேவையில்லைன்னு சொல்லிட்டு அந்த அவுளியா எங்க பார்த்தாங்க தெரியுமா? இப்போ நவர இழல் ஹர்பாதி பின்பகராயி, அரசனுடைய அரண்மனைக்கு வெளியே பெரிய மைதானம், அந்த மைதானத்துல பொடி பொடி கற்களால் கலந்துச்சு. தன்னுடைய சீடர்களையும் கூப்பிட்டாங்க, என் கூட வாங்கன்னு சொன்னாங்க, மக்கள் எல்லாம் கூட வந்தாங்க. மைதானத்துல கலந்த அந்த பொடி கற்களை தகலகுன் அப்துல்லா என்ற ஆரிபு பில்லா இளைஞர்கள் பார்த்தாங்க. பொய்தாகி ஜவாகி அவர்களுடைய பார்வையை பட்ட போது அந்த சாதாரணமான கல்லுகள் முத்துக்களாக மாறி கல்லுகள் எப்படி ஆக்கிட்டாங்க, அது முத்துக்கள் ஆயிடுச்சு. அவளியாக்கள் பார்த்தாங்க,
அவளிஜாக்களோட நாம இருந்தா நம்ம வாழ்க்கையில அல்லா இதாயத்தை தரமாட்டானா? அப்படிப்பட்ட அவளுடைய அக்களை அல்லா நமக்கு தரமாட்டானோ? அல்லாவை பிரதிபாக்கி தருவாங்க. அந்த இறைவன் சொன்னார்கள், மையோ தான் என்ன இப்படிப்பட்ட அந்தத்தை அல்ல எனக்கு கொடுத்திருக்கிறானே, என்ன மாதிரி ஆட்களுக்கு எல்லாம் இந்த மன்னர்களுடைய காசெல்லாம் தேவைப்படாது, அந்த காசு அவர்கள் இருக்கட்டும் என்று சொல்லி கொடுத்தார்கள். அப்துல்லா துஸ்தரி இந்த உலகத்துல அல்ல நம்மளை படத்தது சாப்பிடறதுக்கு இல்ல, தடுக்கிறதுக்கு இல்ல, உடைக்கிறதுக்கு இல்ல, கல்யாணம் முடிக்கிறதுக்கு இல்ல, புள்ளப்படுறதுக்கு இல்ல, இதெல்லாம் நோக்கம் அல்ல, இதுவெல்லாம் அடிப்படை அல்ல. வெளிப்படையான நோக்கம் அல்லாஹ் வணங்கிறதுக்காக படைச்சான். மறைமுகமான நோக்கம் வணங்கிறது பத்தாது. அல்லாஹ் புரிஞ்சணும், அல்லாஹ் விளங்கணும், அல்லாஹ் கண்டுபிடிக்கணும், அல்லாஹ் அறியணும். அந்த ஆறிவு இல்லா அல்லாஹை அறிந்தவர்கள் யாரு? சில செய்தி இந்த வாரம் சொல்லியிருக்கிறேன், அல்லாஹ் நாடுனா அடுத்த வாரம் சில செய்தியை சொல்லுவேன். அல்லாஹ் தௌஃபீக் செய்வானாக. الحمد لله رب العالمين. السلام عليكم ورحمة الله وبركاته.